பிஎம் கேர்ஸ் நிதியத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரிவாக்கம் செய்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நடைபெற்ற அதன் வாரியக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது வழக்கமான நிவாரண உதவித்தொகைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவசரகால சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுதல் பேரிடர் தனிப்பு திறன் மேம்பாடு போன்ற பணிகளையும் மேற்கொள்ளும் வகையில் அதன் இலக்குகளை விரிவாக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் ஆலோசனை தெரிவிக்கப்பட்டது இந்நிதியத்திற்கு மக்கள் தாராளமாக மனமோந்து நன்கொடை வழங்குவது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாடு முழுவதும் ஏராளமானோர் உயிரிழந்தனர் அவ்வாறு பலியான பெற்றோர்களை இழந்து தவித்து வரும் நான்காயிரத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளின் மறுவாழ்விற்காக பி எம் கேர்ஸ் நிதியத்தின் கீழ் குழந்தைகள் நலத்திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் அக்குழந்தைகளுக்கு பொருளாதார உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே டி தாமஸ் முன்னாள் துணை சபாநாயகர் கரியா முண்டா டாடா நிறுவனத் தலைவர் ரத்தன் டாடா ஆகியோர் பி எம் கேர்ஸ் நிதியத்தின் புதிய அரங்காவலர் குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் அவர்களும் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்